வணக்கம், வெல்கம் டு போர்பங்கு. இந்த வீடியோவில் அல்ல பணம் பார்ட் டூ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் ஒன் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், ஜனவரி 3ஆம் தேதி போட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி பற்றி. அடுத்த 3 நாளைக்கு நமக்கு அல்ல பணம் அப்படிங்கிற கான்செப்டில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜனவரி 3 வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு வச்சுருக்கேன். அதாவது 36,467 நமக்கு அன்னைக்கு இருந்தது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன். ஸோ நான் வீடியோ போட்டு இதில் அடுத்த 3 நாளைக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 36,467 இருந்து இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஜனவரி 3 பார்த்திங்கன்னா நமக்கு 36,467 இந்த இடத்துல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 38,800 வரைக்கும் போயிருக்கு. அட் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் இல்லை, 4, 5, 6 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அப்மூவ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இந்த 10 ரூபா 15 ரூபா ப்ரீமியமெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா 500 ரூபா போயிடுது. அப்போ இந்த 10 ரூபா ப்ரீமியம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 250 தான். ஸோ இதை மூமெண்ட் கரெக்டாக கேப்சர் பண்ணும்போது இந்த 250 நமக்கு இன்டூ 400 இன்டூ 300 போட்டுக்குங்க, கிட்டத்தட்ட 300 × 25 அந்த ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு வந்திருக்கும். 7,500 ரூபா, வெறும் 2,500 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10 ரூபா ப்ரீமியம் ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் ஒரு லாட் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய மூமெண்ட் கேப்சர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் வரும். ஸோ இதே நீங்கள் லாட்ஸ் நிறையா வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ பார்ட் டூ அப்படிங்கிற வீடியோவில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, என்ன நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் நடக்கிறதுக்கு அப்படின்னு. நான் ஜனவரி 3க்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோ எதுவுமே போடல, ஏன்னா மார்க்கெட் எனக்கே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கிளியராக இல்லை. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு, சரிங்களா? இதுக்கும் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த கண்டிஷன், நெக்ஸ்ட்டு 3 டேஸ் இல்லை, இது நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரி வரும். பட் நம்ம வந்துட்டு அந்த 3 டேஸ்க்கு வாட்ச் பண்ணணும், மார்க்கெட் எப்படி இருக்குது நம்ம வாட்ச் பண்ண, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீட் ஆச்சுன்னா எடுக்கலாம் என்ட்ரி. அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 36,428 இருக்குது, சரிங்களா? 36,428 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நமக்கு 32,000 36,424 பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் ஏறியிருக்கு. ஆல்ரெடி ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ பாயிண்ட்னு கரெக்டாக பார்த்துக்கிறேன். இதோட லோ பார்த்திங்கன்னா நமக்கு 8 மார்ச்சோட லோ 32,150, ஹை பார்த்தோம்னா 36,611 மைனஸ் 32,155, கிட்டத்தட்ட 4,450 பாயிண்ட் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டேஸில் கண்டினியூஸாக கேப் அப் மார்க்கெட் ரேலி அப்படிங்கிறதுல ஏறியிருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் ஏறிருக்கு. இப்போ மார்க்கெட் ஃபர்தராக வந்துட்டு நமக்கு கேப் அப் ஆகிருக்கு, இண்டிகேட் பண்ணுது சிங்கப்பூர் நிஃப்டி. லாஸ்ட் செஷனில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 287, இப்போ 400. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ 36,428 நமக்கு 36,850 வரைக்கும் நமக்கு ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆன உடனே நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல மூவ் ஆன உடனே ஒரு நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 36,853 இந்த லைனை பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல ஒரு அடி வாங்கியிருக்கு, இங்கேருந்து தான் வந்துட்டு ஃபர்தராக மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேண்டில் விக்கு கீழே வந்திருக்கு, பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நிறைய இடத்துல 36,853 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்குது, மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறினால இந்த இடத்துல போனோன்னே 36,803 போனோன்னே நமக்கு ரிவர்ஸ் ஆகலாம், சரிங்களா? ரிவர்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு ஒரு 3 or 4 டேஸ் சொல்லலாம், 36,850 இருந்து 36,000 35,960 or 36,000 வரைக்கும்
மார்க்கெட் ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 days இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய மூமெண்ட்டை பிடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப குவான்டிட்டி ஹெவியாக எடுக்க இந்த நார்மலாக ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த இடத்துல 36,400 சென்டராக வச்சுட்டு நீங்கள் 36,800 அண்ட் 36,000 அப்படிங்கிறத மேலே ஒரு 400 points கீழே ஒரு 400 points ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படி அந்த மாதிரி போடலாம். ஸ்ட்ராடல் இங்கே இருக்கும்போதே நீங்கள் 36,400 ஸ்ட்ராடல் போட்டுருங்க. அப்போ தான் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பியும் 36,400 வரும். நீங்கள் 36,800 400 க்ராஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் 36,400 வர்றது அதுதான் கான்செப்ட். அது வந்துட்டு ஸ்ட்ராடில் போடுறவங்களுக்கு நார்மலாக பெரிய மூமெண்ட் பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 36,800 டச் பண்ண உடனே நமக்கு புல் பேக் நடக்கும். ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 days இந்த ரேஞ்சிலேயே 36,800 36,000 வரைக்கும் நடக்கும். திடீர்னு ஒரு நாள் நமக்கு 36,300 அந்த மாதிரி இருக்கு 36,000 டச் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணும். இங்கே வந்துட்டு பொசிஷன் எடுக்காதீங்க. திருப்பியும் 36,800 போகும். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் போயிட்டு திருப்பியும் 36,000 வரைக்கும் வந்துட்டு 36,800 போன உடனே நீங்கள் வெறும் ஸ்பாட்டில் 100 to 50 points 36,850 வந்த உடனே 36,900 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸாக எப்படி நடந்ததுன்னு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்துட்டு புட்டை பை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே போனோன்னா புட்டை பையும் பண்ணலாம். சின்ன டார்கெட்டாக வச்சு ஒரு 600 points வித் 50 points ஸ்டாப் லாஸ். திருப்பி இங்கே இறங்கிட்டு திருப்பியும் மேலே போகும். அது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற காமிக்கிறேன். இந்த ஜோன் பார்த்திங்கன்னா தெரியும். இதை நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி போகிறேன். January 18th என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். 5 minutes ஸ்டார்ட்டில் போகிறேன். January 18th ஸோ January 18th பாருங்கள், நம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு நமக்கு ஹை டச் பண்ணது 36,800 எப்போ அப்படின்னா January 12th ஒரு ஹை டச் பண்ணிருச்சு. January 3rd அப்புறம் 12th பார்த்திங்கன்னா ஹை டச் பண்ணிருச்சு. இங்கே ஒரு நாள் ட்ரேட் ஆச்சு நல்லா ஹையில் சரிங்களா. அடுத்தது January 13th லைட்டாக கீழே இறங்கி ட்ரேட் ஆச்சு. January 14th நமக்கு பிரேக் ஆகிற மாதிரி வந்துச்சு 38,000 இந்த ரவுண்ட் ஃபிகரை, பட் பிரேக் ஆகாமல் மேலே போயிடுச்சு சரிங்களா. திருப்பி நெக்ஸ்ட் டே திருப்பியும் இறங்குச்சு ஓகேங்களா. January 18th கேப் அப் ஆகிட்டு திருப்பி இந்த லெவலை டச் பண்ணிடுச்சு. இந்த லெவலை டச் பண்ணோன்னே உங்களுக்கு அப்படியே கீழே கண்டினியூஸாக நமக்கு மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹையை டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் லெவல் ரவுண்ட் லெவலை வந்துட்டு பிரேக் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. கீழே மெது நெக்ஸ்ட் டேவே வந்துடாது. இங்கே ஒரு நாள் ட்ரேட் ஆகும், இங்கே ஒரு நாள் ட்ரேட் ஆகும். திருப்பி இங்கே டச் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேயே போயிடும். திருப்பி இங்கே போயிட்டு இறங்குற மாதிரி இறங்கி இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு பட் கேண்டில் க்ளோஸ் ஆகாது, விக் மட்டும் வச்சுட்டு கீழே வந்துடும் பேசிக்காக. அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்த நெக்ஸ்ட் 4 days இங்கே ஸ்ட்ராடில் போடலாம் சென்டரில். ஏன்னா திருப்பி போயிட்டு திருப்பி வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு டிகே கிடைக்கும். அது போக உங்களுக்கு இந்த இடத்துல போன உடனேயும் ஸ்டார்டிங்கில் புட்டு எடுக்கலாம். பட் அந்த புட்டு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஏறிட்டு திருப்பியும் இறங்கிடும், அப்புறம் தான் ஃபஸ்ட் ஃபர்தராக ஏறும். அப்போ நீங்கள் ஒரு டைம் இந்த சார்ட் 1 day பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் 36,800 இறங்குறப்ப ஹெவி ஃபாலாக இருக்கும். நல்லா வந்துட்டு டபுள் பாட்டம்லாம் போட்டு டபுள் டாப்பு எல்லாம் போட்டு கண்டினியூஸ் வந்துட்டு ஃபாலாக இருக்கும். இது ஒரு நமக்கு ஒரு 1,500 points வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 36,800. ஸோ இப்போ அந்த ரேஞ்சில் தானே இருக்குது நமக்கு. ஸோ 36,850 திருப்பியும் ஒரு ஃபால் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 35,300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ 36,800 35,300 நமக்கு ஒரு டீசெண்டாக ஒரு 2,000 points பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 4,500 points ஏறியிருக்கு. அதில் நான் வந்துட்டு 1,500 to 2,000 points தான் டார்கெட் சொல்கிறேன். அதுவும் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு ஐடியா.
வெரி சிம்பிள், 36,800 போயிட்டு கீழே 36,000 வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே 36,800 ஒரே நாளில் போயிட்டு ஸ்பைக் அடிச்சுட்டு வரும். அதுதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். இந்த ஒன் டே கேண்டில் வச்சா பார்த்தா தெரியும், பட் கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அது ஃபஸ்ட்டு ஹை, திருப்பியும் நெக்ஸ்ட் டே ஸ்லைட்லி லோ, லோ திருப்பியும் மேலே ஏற மாதிரி இறங்கிட்டு திருப்பியும் வந்துட்டு இந்த ஹையை டச் பண்ணிடுச்சு. 1, 2, 3, 4 டேஸ் நடக்குது. 4 டேஸில் திருப்பி ஒரு ஹை வந்துட்டு டச் பண்ணிச்சு. இப்போ ஃப்ரைடே நாளைக்கு இந்த ஹையை டச் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு வெனஸ்டே சாரி நெக்ஸ்ட்டு 2-3 டேஸில் திருப்பி இந்த ஹை டச் பண்ணுறதுக்கு பாசிபிள். அப்போ இந்த ஹை போனோன்னா நீங்கள் திருப்பியும் புட்டாக பை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இங்கேருந்து 50 பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. வெறும் 50 பாயிண்ட் 36,900 வந்துடுச்சு ஆர் 950 வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை ஏன்னா இந்த இது சேமாக இதே மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கும்போது, அதாவது இது வந்து 38,800 நடந்திருக்கு, இங்கே வந்து 36,800 சொல்கிறேன். எல்லாமே அந்த 800 அந்த பாயிண்ட் ரேஞ்சு தான் உங்களுக்கு. 850 அப்படிங்கிறது கீழே பிரேக் ஆகிற மாதிரி இந்த இங்கேயே பார்த்திங்கனாலே தெரியும் எந்த இடத்துல பிரேக் ஆகும். 35,950 வரைக்கும் வரலாம் இந்த கேண்டிலோட லோ, பட் இதை வந்துட்டு இம்மிடியேட்டாக பிரேக் ஆகுது, வந்துட்டு திருப்பியும் அங்கே போகும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் வெரி சின்ன ஒரு இதில் பெரிய மூமெண்ட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இது ஃபாலோ ஆனால் மட்டும் இந்த டேஸை வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதாவது ஜனவரி 12-18 என்னாச்சு 1-5 மினிட்ஸில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபியூ டேஸ் மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயே அதே மாதிரி தான், பெரிய மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு இதில் பாதி வந்துட்டு திருப்பியும் ஏறிச்சு. அதே மாதிரி தான் இங்கே பெரிய மூமெண்ட் கொடுத்துட்டு பாதி வந்துட்டு திருப்பியும் ஏறும். அப்போ இதோட புட்டோட கால் அண்ட் புட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். 36 அதாவது மார்க்கெட் ஒன் டேயில் நமக்கு மார்ச் 1st எங்கே இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மார்ச் 1, ஏன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டையும் எக்ஸ்பயர் பண்ணணும். மார்ச் 2 35,300 to 500 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. அப்போ அதோட ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் மந்த்லி. அதை வந்துட்டு ஜீரோ பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். 35,300 மார்ச்சோட எக்ஸ்பைரி. இப்போ புட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 1st புட்டு ஒரு நல்ல பிப்ரவரி மார்ச் 1,300 to 3,400 போயிட்டு திருப்பியும் நமக்கு வெறும் 379 வந்துடுச்சு. அப்போ இது இன்னும் மார்க்கெட் நான் 800 போகும்போது இன்னொரு 400 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இது வெறும் நமக்கு 370 இருக்கிறது உங்களுக்கு 270 ஒரு 300 பாயிண்ட்னா வேறு ஒரு 100 அந்த ரேஞ்சில் போயிடும். அப்போ அந்த டைமில் போயிட்டு 100 போயிட்டு திருப்பியும் கொஞ்சம் ஏறிட்டு திருப்பி 100 வந்துட்டு தான் நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு 500-600 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு உடனே ஏறணுன்னு அவசரப்பட்டு பை பண்ணாலும் திருப்பி கீழே இறங்க அந்த இடத்துல தான் பை பண்ணணும். வித் ப்ரீவியஸ் லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இல்லை ஸ்பாட்டில் ஸ்டாப் லாஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜர்க் கொடுக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வரலாம். திருப்பி 379 ஆர் 450 ஆர் 600 அந்த ரேஞ்சில் வரலாம் புட்டு. இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. மார்க்கெட் மேலே போன உடனே லைட்டாக இறங்கி கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி ஒரு ஹை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இறங்கும். உடனே வந்துட்டு டைரெக்டாக இப்படி இறங்காது. மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு இமீடியட்டாக புட்டை வாங்கணும்னு நினைப்போம், பட் அது நம்மளை அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் நம்ம வாங்கின புட்டு ரொம்ப டீப்பாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய மூமெண்ட் பிகினர்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள் கொஞ்ச நாள். புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம ஹெட்ஜ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது நேக்கடாக எடுக்காமல் டிஃபைன்ட் ரிஸ்க்கு. இப்போ 35,900 இல்லை 36,000 போகும்போது நமக்கு 37,000 போகும்போது ஒரு 150 பாயிண்ட் அதிகமாகவே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ யூஸ் பண்ணி ஹெட்ஜ் பண்ணி பண்ணுறது. இதில் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு. அது போக ஜாக்பாட் ஸ்கேனர்ஸ் இருக்குது, இதையும் செக் பண்ணுங்கள்.
நிறையா ஸ்கேனர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் அப்சர்வ் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் இப்போ போட்ட பதிவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அது கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ என்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்லேயே வெறும் 50 பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. நீங்கள் வந்துட்டு நேக்கடாக எடுக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஏறி இறங்கும் போது திருப்பியும் நீங்கள் அந்த விக் நல்லா பெரிய மூவ் இருந்து திருப்பி 850 வரும்போது எடுக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது 34,500 ஸ்ட்ராடில் போடுறவங்க அந்த மாதிரி போட்டு அதையும் இந்த மாதிரி இது பண்ணிக்கங்க, ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒரு 4 or 5 days இருக்கும் அப்படிங்கும் அந்த டிகேவையும் கேப்சர் பண்ணலாம். அந்த டிகே கேப்சர் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ, பபாய். அது போக உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பேங்க் டெஸ்டிங் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்ட்ராட்டஜி மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வச்சு ரன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய்.